ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே ஒரு ஆல் ஐக்கான் வரும், அதாவது பெல் ஐக்கானோட ஆல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அல்லது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்களாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை யாருடையது, என்ன கதை அப்படின்னா, எஸ் கண்ணன் அவர்கள் எழுதிய அப்பாவின் கடைசி ஆசை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த கதை முழுக்கவே கூடவே நம்மளோட டிராவல் ஆகக்கூடிய ஒரு அப்பாவினுடைய மன உணர்வும் ஒரு மகனுடைய தவிப்புமே வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த உணர்வை வந்து இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கதையை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கதை பதிவு செய்கிறதுல வந்து எழுத்தாளர் எஸ் கண்ணனுக்கோ அல்லது பிறருக்கோ வந்து ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். அதுக்குண்டான விஷயம் நான் நம்ம சேனலில் இருக்குது, அது மூலமாக நமக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நான் நீக்கிடுவேன். ஆனால் இது வந்து அப்படி நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு எந்த ஒரு மறுப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை, அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, கதைக்குள்ள போலாமா? எஸ் கண்ணன் அவர்கள் எழுதிய அப்பாவின் கடைசி ஆசை சிறுகதை. கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். இரவு 2 மணிக்கு ராகுலை தூக்கத்திலிருந்து எழுப்பி அப்பா இஸ் நோ மோர் என்று அவன் மனைவி ஜனனி மொபைலில் சொன்னாள். மாரடைப்பினால் இறந்துவிட்டார் என்றாள். ராகுல் பதட்டப்படவில்லை. ஒரே மகனான அவன் அப்பாவின் தகனத்திற்கு பெங்களூர் உடனே செல்ல வேண்டும். தன் லேப்டாப்பை திறந்து மும்பையிலிருந்து பெங்களூருக்கு அடுத்த விமானம் எத்தனை மணிக்கு என்று நிதானமாக பார்த்தான். யாருடைய மரணத்திற்காகவும் எவரும் அழக்கூடாது என அப்பா வீட்டில் எல்லோரையும் தயார்படுத்தி வைத்திருந்தார். இறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதனால் உடனே இயல்பு வாழ்க்கைக்கு அனைவரும் திரும்பிவிட வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார் அப்பா. காலை 6 மணி ஃப்ளைட்டில் ராகுல் டிக்கெட் போட்டுக்கொண்டான். மணி தற்போது 3. 4 மணிக்கே கிளம்பினால்தான் 5 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்க முடியும். ஜனனிக்கும் அம்மாவுக்கும் 6 மணி ஃப்ளைட்டில் வருவதாக சொன்னான். பாத்ரூம் சென்று பல் விளக்கி ஷவரை திறந்து குளித்தான். டீ போட்டு குளித்துவிட்டு ஏர்போர்ட் செல்ல ஓலா கார் தன் மொபைலில் ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அப்பாவுக்கு வயது 63, ஆனால் பார்ப்பதற்கு 45 வயது போல் தன்னை வைத்துக் கொண்டிருந்தார். நல்ல உடல் நலத்துடன் தான் இருந்தார். இப்ப திடீர்னு மாரடைப்பில், ச்சே! அவர் தன்னை ஒரு நல்ல நண்பனாக நடத்தியதை ராகுல் பெருமையுடன் நினைத்து கொண்டான். அப்பா ரொம்ப வித்தியாசமானவர். தனி மனித சுதந்திரத்தை மிகவும் மதிப்பவர். எப்பவும் சிரித்து கொண்டே இருப்பார். நிறைய ஜோக் அடிப்பார். எதற்கும் கோபப்படாமல் அமைதியாக அதிர்ந்து பேசாது அனைவரிடமும் பண்புடன் நடந்து கொள்வார். ஒரு ஸ்டெனோவாக தன் வாழ்க்கையை துவங்கி சீனியர் வைஸ் பிரசிடென்டாக ரிட்டையர் ஆனவர். அதன் பிறகு அவ்வப்போது சிறுகதைகள் எழுதினார். 2-3 தமிழ் சீரியல்களில் நடித்தார். அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சாஸ்திரங்கள், சடங்குகள், பூஜைகள் என எதையும் தன்னிடம் அண்டவிட மாட்டார். ஊனுல் போட்டுக்கொள்ள மாட்டார். அவருடைய அம்மா அப்பாவுக்கு திவசம் பண்ண மாட்டார். அடுத்தவர்களின் கடவுள் நம்பிக்கை தன் வசதியிலும் சுகத்திலும் தலையிடாதவாறு பார்த்து கொள்வார். ரிட்டையர்ட் ஆன பிறகு வேளா வேலைக்கு சாப்பாடு, தூக்கம், டிவி, நியூஸ் பேப்பர், பத்திரிகைகள் என்று தன் வசதிகள் தான் அவருக்கு பிரதானம். அம்மா அவரை மிகவும் புரிந்து கொண்டு குறிப்பறிந்து நடந்து கொள்வாள். ரிட்டையர்ட் ஆன பிறகும் அப்பா எப்பவும் தன்னை அழகாக வைத்து கொண்டார். தினமும் மழமளவென்று முகசவரம் செய்து கொண்டு டவ் சோப் போட்டு மணக்க மணக்க குளித்து விட்டு பவுடரை அள்ளி பூசிக்கொண்டு எப்போதும் ஒரு வாசனையுடன் இருப்பார். அப்பா நல்ல கலர், தான் ரொம்ப அழகு என்கிற நினைப்பு வேறு. மிகவும் ரசனையுள்ளவர். வாரத்திற்கு 1 முறை நகங்களை சீராக வெட்டி கொள்வார். நேர்த்தியாக உடையணிவார். அடிக்கடி தன்னிடம் உள்ள 4 மடிக்கப்பட்ட வெள்ளை நிற கச்சி பின்னால் முகத்தை ஒற்றிக்கொள்வார். தினமும் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு சட்டையின் நிறத்திலேயே ஷாக்ஸும் அணிந்து கொள்வார். அப்பாவின் கம்பீரமே தனிதான். சின்ன வயசிலிருந்தே தான் எப்போதும் அழகாக இருக்க மெனக்கெடுவாராம்.
இதை அவரே பலமுறை ராகுலிடம் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு நிறைய பெண் நண்பர்கள். இறக்கும் வரை அவர்களுடன் வாட்ஸ்அப், வைபர், இமெயில் என்று தொடர்பில் இருந்தார். இது குறித்து அம்மா அடிக்கடி அப்பாவை கிண்டல் பண்ணுவாள். அப்பாவை கேட்டால் பெண்கள் ரொம்ப மேன்மையானவர்கள், அதே சமயம் மென்மையானவர்கள் என்று கூறுவார். அவர்களின் நட்பு ஒரு ஏகாந்தம், உங்களுக்கெல்லாம் அது புரியாது என்றும் சொல்வார். ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டிக்கொண்டு அவர்களை பார்க்க அடிக்கடி பஃப் கிளம்பி சென்று விடுவார். அப்பாவுக்கு அவர்களிடம் நட்பையும் மீறின ஒரு புரிதல் இருக்குமோ என்கிற சந்தேகம் ராகுலுக்கு அடிக்கடி வரும். அந்த சந்தேகத்தினால் அவனுக்கு கோபம் வராது. மாறாக இவ்வளவு ரசனையுள்ள அப்பாவின் செயல்பாடு தனிமையில் அவர்களுடன் எப்படி இருக்கும் என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொள்வான் ராகுல். ராகுல் வீடு வந்து சேரும்போது மணி 10 ஆகிவிட்டது. வெயில் சுல்லென அடித்தது. வீட்டின் வாசலில் மூங்கிலினால் பாடை கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு மண் சட்டியிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. உள்ளே 3 சாஸ்திரிகள் அப்பாவுக்கான காரியம் பண்ண ராகுலுக்காக தயார் நிலையில் இருந்தார்கள். உள்ளே கூடத்தில் அப்பா தரையில் கிடத்தப்பட்டிருந்தார். தலைமாட்டில் ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவர் மூக்கில் பஞ்சடைக்கப்பட்டு கால்களின் பெருவிரல்கள் சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. ராகுலின் அம்மா அவனை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். 2 மாமாக்கள், 2 அத்தைகள் சென்னையிலிருந்து வந்திருந்தனர். அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். இட் ஹேப்பன்ஸ், டோன்ட் கிரை என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான் ராகுல். அவன் பின்னாலேயே அவன் மனைவி ஜனனி வந்தாள். போன வாரம் அப்பா உங்களிடம் இந்த கவரை கொடுக்க சொன்னார் என்று ஒரு கவரை கொடுத்தாள். என்னது அப்பா சொன்னாரா என்று அந்த கவரை வாங்கி அவசரமாக பிரித்தான். உள்ளே ஒரு கடிதம். என் அன்பு செல்ல மகன் ராகுலுக்கு, இதை நீ படிக்கும் போது நான் இருக்க மாட்டேன். இதுவரையில் நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றியுள்ளேன். ஜனனியுடன் உன் திருமணம் அதில் ஒன்று. இப்போது என்னுடைய ஒரே கடைசி ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? நான் சென்ற மாதம் நம் வீட்டிற்கு அருகிலுள்ள MS ராமையா மெடிக்கல் கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரி மாணவர்களின் படிப்பிற்காக என் உடலை எழுதி கொடுத்து விட்டேன். என் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1711. அவர்களின் கான்டாக்ட் நம்பர் 9023518669. நீ உடனே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என் உடலை அவர்களிடம் ஒப்படைத்து விடு. எந்த கிரியைகளும் எனக்காக செய்து விடாது. என் கடைசி ஆசையை நிறைவேற்று மை டியர் சன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் உன் அம்மா. அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள். உறவினர்கள் அவளிடம் 10 நாள் அது இது என்று சொல்லி அவளை தாலி அறுக்க செய்து வளையல்களை உடைத்து போன்ற அசிங்கங்களை நிறைவேற்ற அனுமதித்து விடாதே. அம்மா எப்போதும் போல் கழுத்தில் தாலியுடன், நெற்றியில் குங்குமத்துடன், தீற்றலான விபூதியுடன், கலர் புடவைகளுடன், அதே புன்னகையுடன் காட்சி தர வேண்டும். செய்வாயா? ஜனனியை பார்த்துக்கொள், அவள் ஒரு குழந்தை. அன்பு அப்பா. ராகுலுக்கு கண்களில் நீர் முட்டியது. அழக்கூடாது, அப்பா சொன்னது. உடனே மெடிக்கல் காலேஜுக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னான். கீழே இறங்கி கூடத்திற்கு வந்தான். அப்பாவின் இறப்பு செய்தி கேட்டு ஏராளமானோர் கூடிவிட்டனர். ஒரு சாஸ்திரி அவனிடம் அதட்டலாக, சீக்கிரம் குளிச்சிட்டு வந்து 8 வேஷ்டியில் பஞ்சகச்ச கட்டிண்டு வாங்கோ, மலமளன்னு காரியம் பண்ணணும் என்றார். ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், அப்பாவை எடுக்க இப்ப ஆம்புலன்ஸ் வரும். ராகுலின் பெரிய மாமா, அப்பா ஆத்மா சாந்தி அடைய வேண்டாமா? நம் வைதிகப்படி ஈமச்சடங்குகள் பண்றதுதான் அப்பாவுக்கு மரியாதை என்று கூறினார். ராகுல் பிடிவாதத்துடன், பிளீஸ் மாமா, அப்பாவின் கடைசி ஆசையைத்தான் நான் இப்ப நிறைவேற்றுகிறேன், புரிஞ்சுக்குங்க என்றான். 3 சாஸ்திரிகளிடமும் உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும். இன்றைய காரியத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அதை நான் தந்துவிடுகிறேன் என்றான். தன் பர்சில் இருந்து 500 ரூபாய் நோட்டு தாள்கள் 6 உருவி எடுத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்பி வைத்தான். வாசலில் இருந்த பாடையும் நெருப்புச் சட்டியும் அகற்றப்பட்டன. 12 வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. உடனே அங்கு ஒரு அமானுஷ்யமான அமைதி நிலவியது. ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கிய 4 பேர் ஒரு பெரிய பளபளப்பான அலுமினிய பெட்டியை வீட்டிற்குள் கொண்டு வந்து அதை திறந்தனர்.
உள்ளே இருந்த பெரிய பாலித்தீன் கவரை பிரித்தனர். அப்பாவின் உடலை அதற்குள் கவனமாக திணித்து ஜிப்பை சர்ரென்று இழுத்து மூடினர். பத்திரமாக அலுமினிய பெட்டிக்குள் வைத்து பூட்டினர். சடலத்தை பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சியாக சில பேப்பர்களில் சீல் வைத்து ஒப்பமிட்டு ராகுலிடம் கொடுத்தனர். ஆம்புலன்ஸில் அலுமினிய பெட்டியை ஏற்றிக்கொண்டு கதவை அடித்து சாத்தினர். ராகுல் வீட்டு வாசலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் தெருமுனை திரும்பும் வரை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். பின்பு ராகுல் வீட்டினுள் வந்து அப்பா என்று பெருங்குரல் எடுத்து வெடித்து அழுதான். கதை முற்றும். அப்பாவின் கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டது. கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர். நன்றி.